ரெண்டு தினமா சில பேருக்கு அப்ளை பண்ணினதெல்லாம் கழிச்சு 366 பேருக்கு நாம் இந்த ஆண்டு இப்பொழுது நாம் கொடுத்தோம். ஆனால் திருச்சியிலே நடக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் பிற்பட்டு முன்னாடி இப்பொழுது விண்ணப்பப்பவர்களுக்கு அங்கே வழங்கப்படும் என்பதையும் இந்த கருத்து தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது மாணவியாக ஜெய துர்கா, தந்தை பெயர் செல்வம், சென்னையில் இருந்து. மூன்றாவதாக திவ்யா, தந்தை பெயர் பாலசுப்ரமணியன். ஜெய துர்கா, மருத்துவத்துறை. மூன்றாவதாக திவ்யா, தந்தை பேர் பாலசுப்ரமணியன், சென்னையில இருந்து போய் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். நான்காவதாக நவீன், தந்தை பெயர் முத்துக்கண்ணன், சேலத்தில் இருந்து. இது நாம் பயன்பெற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அந்த எண்ணத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களது மாணவ மாணவிகளை உயர்வில் பெற பெற்று உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர, நமது சமுதாயம் உயர ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். நன்றி. அடுத்தபடியாக விஐடி வேந்தர் தலைவர் கல்விக்கோ திரு ஜிவி அவர். ஐந்தாவதாக நாகராஜன், தந்தை பெயர் சரவணன், சேலத்தில் இருந்து. தமிழர்களை பற்றி சொல்லும் பொழுது தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர் கோர் குணம் உண்டு என்று சொல்வார். நாமக்கல் தான் அந்த தனியான குணம் என்னவென்றால் தனித்தனியாக இருப்பதுதான். இலங்கை பிரச்சனையானாலும் தனியாக இருப்போம், காவேரி பிரச்சனையானாலும் தனித்தனியாகத்தான் அறிக்கை விடுவோம், பாலாறு பிரச்சனையானாலும் தனித்தனியாகத்தான் இருப்போம். அப்படிப்பட்ட தமிழர்களை ஒன்று சேர்க்க முயற்சி எடுப்பதே பெரிய விவகாரம். அப்படி ஒரு முயற்சி எடுத்தார்கள். அதில் பெரும்பங்கு திரு காத்தமுத்தவர்களுக்கு உண்டு. நான் வந்து பெரியார் அண்ணா வழியில் ஜாதியே பார்க்காமல் வளர்ந்தேன். என்னை கொண்டு வந்து இதற்கு தலைமையேற்றிருந்தது சாதாரண விவகாரம் அல்ல, கல்வி என்பதாலே நான் ஒப்புக்கொண்டேன். அண்மையில் நீங்கள் பார்த்திருந்தால் டெல்லியினுடைய நிகழ்ச்சி கேட்டிருக்கும். வேறு ஏதோ டெல்லியை பற்றி நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. டெல்லியில் இருக்கின்ற அந்த மக்கள் தொகைக்கு இந்த ஆண்டு விண்ணப்பித்தவர்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர், கொஞ்சம் குறைச்சி 3 லட்சத்துக்கு குறைவு. ஆர்ட், சயின்ஸ் எல்லாம் சேர்ந்து போட்டது விண்ணப்பம். அங்கே இருக்கின்ற எண்ணிக்கை 54,000 இடங்கள் தான் மொத்தமாக இருக்கின்றன. அங்கே இருக்கிற எல்லா கல்லூரியும் சேர்ந்து இந்த 54,000 பேருக்கு மட்டும்தான் அவர்களால் இடத்தை கொடுக்க முடியும். மிச்சம் இருப்பவர்களெல்லாம் என்ன செய்வார்கள்? ஓரளவுக்கு வசதி இருந்தால் வெளியூருக்காகவே அனுப்ப முடியும். இல்லையானால் அவர்களையும் போய் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பனிங் சேர்க்கணும், ஒன்று தான் சேர்க்கணும். எல்லாம் அந்த தபாலில் படிக்கிறது தான் போய் சேர்க்க முடியும். அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக நமக்கு தேவையான கல்வியை நாம் கொடுக்க வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருந்தாக வேண்டும். நீங்கள் அவ்வப்பொழுது பார்க்கலாம், இது கூட 2 நாளைக்கு முன்னாலே மகாராஷ்டிராவில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்களுக்கு 5%, மராட்டா
சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 14-13% என்று. நான் அரசாங்க பதவிக்கு உள்ளே போகவில்லை, அது நெருக்கடியானது. கல்விக்கு எதற்காக இந்த 5%, 3%, 2%? பேராளர் பேரவை சார்பில் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கான உயர்கல்வி ஊக்கத்தொகை நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற எனது அருமை சகோதரர் என் மீது அன்பும் பாசமும் கொண்டிருக்கின்ற வேறொரு விஐடி வேந்தர் ஜிவி அவர்களே,